ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குளோபல் கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: 5 ஸ்பூன் ஆயில், 4 ஸ்பூன் நெய், பிரியாணி மசாலா, பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரியே சோயா சங்க்ஸ் வந்து ஊற வச்சு நல்லா 4-5 தடவை நல்லா நம்ம கை வச்சு பிசைஞ்சு புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி 1 கட்டு, புதினா 1 கட்டு, பீன்ஸ் தேவையான அளவு, கேரட் தேவையான அளவு, தக்காளி 4 தக்காளி வந்து பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க போய் குக் பண்ணலாம். நெய்யும் நெய்யும் சேர்த்தாச்சு, நல்லா சூடாகிட்டுருக்குது. இதில் வந்து நம்ம 2 இலை வந்து பிரியாணி இலையை போட்டு பொரிஞ்ச உடனே மசாலாவை போட்டுக்கணும். மசாலா வந்து எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து 1 செகண்ட் வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா 1/2 பதத்துக்காவது நல்லா எண்ணெயிலேயே வெந்து வரணும். நல்லா வெங்காயம் வந்து 1/2 பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இதுவும் நல்லா 1 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு புதினாவும் போட்டுடணும். ஒவ்வொன்றையும் போட்டு ஒன்றையுமே தனித்தனியாக 1 நிமிஷம் வதக்கி எடுத்தால் தான் அதனோடய ஃப்ளேவர்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி 1 கப் பட்டாணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே 2 நிமிஷமாவது வதங்கணும். நல்லா 2-3 நிமிஷம் நல்லா காயெல்லாம் எண்ணெயிலேயே வதங்கி வந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு 3-4 நிமிஷம் விடணும். நல்லா 1 நிமிஷம் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். டேபிள் சால்ட்டை விட கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா எல்லாம் மசிஞ்சு வந்துடும். தக்காளி எல்லாம் மசிஞ்சால் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்தாலே அதுலேயே காயெல்லாம் பாதி வெந்துடும். 5 நிமிஷம் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே விடல, தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா காய்கறிகள்லாம் கதகதன் வெந்து வந்துருச்சு. இனிமேல் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கலந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். இப்போது நல்லா தண்ணி வந்து 1-2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நாம் ஊற வச்சுருந்த 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை எடுத்து வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நாம் ஊற வச்சு வடித்து வச்ச சோயா சங்க்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் சேர்த்தணும், முதலே சேர்த்த வேண்டாம், குழஞ்சி போயிடும். கடைசியாக சேர்த்துனாதான் நமக்கு அப்படியே இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலக்கிட்டு 1 கொதி வந்த உடனே இந்த சமயத்துக்கு உப்பு இதெல்லாம் நல்லா பார்த்துருங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். கிளறியாச்சு, உப்பெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கேஸ் வெளியில் லீக் ஆன உடனே வெயிட்டை போட்டுட்டு விசில் வர மாதிரி சமயத்தில் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ கேஸ் எல்லாம் போயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. தேங்க்யூ.